டியூப் தமிழ் வணக்கம். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள முட்டை தணிக்க உடனடி தேவையை பூர்த்தி செய்ய உலகம் துணைக்கு வந்ததா? இல்லை. வெறும் அச்சடித்த காகிதத்தால் பிரச்சனையை தீர்க்க ரணில் முயற்சி. கடதாசி பணத்தை அச்சடித்து காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிடும் மன்னர்கள் இந்த நாட்டில் இரண்டு பேர் இருப்பதாக கூறுகின்றார்கள். முன்னர் ஒரு காகித கப்பல் மன்னர் இருந்தார். அவர் பெயர் ரணில் விக்ரமசிங்கா. அவரின் பின் இன்னொரு மன்னர் இருந்தார். அவர் பெயர் கோட்டபாய ராஜபக்ச. இப்பொழுது இரு மன்னர்களும் சேர்ந்து விட்டதால் காசு நாணயத்தை கண் மண் தெரியாமல் அச்சடித்து விடும் மன்னாதி மன்னர்களான இரட்டையர்களினுடைய ஆட்சி ஆரம்பித்திருக்கின்றது. கடதாசி தாள் காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றது. அரசு இழைக்கும் இமாலய தவறுகளை பூசி மட்டக்கம்பால் இழுத்து மறைக்க இன்னொரு விண்ணாதி விண்ணர் இருக்கின்றார். அவர்தான் ஜி எல் பீரிஸ். கடதாசி நாணயம் அச்சாகும் அவலத்தை மண் போட்டு மூடி மறைக்க உலக வங்கி 700 மில்லியன் டாலர்களை ஸ்ரீலங்காவிற்கு தருகிறதென அவர் விட்ட ரீலை உலக வங்கி பொய்யென அம்பலப்படுத்திய பின்னர் அரசின் பொய்களின் சாயம் வெளுத்து சந்திக்கும் வந்துவிட்டது. இப்போது சம்பளம் கொடுக்க, ஓய்வூதியம் கொடுக்க, சமுர்த்தி நிதி கொடுக்க 69,500 கோடி ரூபாய்க்கு குறை நிரப்பு பிரேரணை வருகின்றது. இந்த பணத்தை எங்கிருந்து பெறுவது? கவலையே வேண்டாம். 1,00,000 கோடி ரூபாவிற்கு தாள் நாணயத்தை அச்சடித்து இந்த கணக்கை தீர்க்கப் போகின்றார்கள். இதன் ஆபத்து சாதாரண மக்களுக்கு புரியாது. சம்பளம் வந்தால் சரி என்று அவர்கள் கருதுவார்கள். இதை ஸ்ரீலங்கா அரசு கால காலமாக அறிந்து துஷ்பிரயோகம் செய்து வருகின்றதா என்பது ஒரு கேள்வி. மேலும் சம்பளத்தை கூட்ட வேண்டும் என்றும் அதுவே பிரச்சனைக்கு தீர்வென்றும் சாதாரண மக்கள் கருதுவர். பண அச்சடிப்பின் ஆபத்து அவர்களுக்கு புரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உண்மை என்ன? பொருளாதாரத்தின் பலத்திற்கு மீறிய தாள் நாணயங்களை அச்சடிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் தின்று மரணித்தவனின் கதையாகவே முடியும் என்கின்றார்கள் நிபுணர்கள். இதற்கான விளக்கத்தை தருகின்றார் ஜேவிபியின் தலைவர் அனுர குமார திசநாயக்கா. கடந்த வெறும் 20 மாதங்களில் மட்டும் 120 கோடி ரூபாய்கள் தாள் நாணயமாக வெறுமனே அச்சடித்து புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது. 2019 600 கோடி ரூபாய் இப்படி விழலுக்கு அச்சடிக்கப்பட்டது. இது போதாதென்று மேலும் 1,000 பில்லியன் ரூபாவை அச்சடிப்பது நாட்டை ஆழம் காண முடியாத ஆழ்துளை கிணற்றில் வீழ்த்தியது போன்று வீழ்த்தப் போகிறது என்கின்றார். நாளைக்கு என்ன நடக்கும் என்ற தூர பார்வை இல்லாமல் ஏதோ இன்றைய நாள் போனால் போதுமென அன்றாடம் காட்சிகள் போல 74 வருடங்களாக ஆட்சி செய்த அவலமே இது. வெறும் 2 வருடங்களில் 5 தடவைகள் நிதியமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஒருவருக்குமே இந்த சிக்கல் புரியவில்லை என்கின்றார். நேற்று சட்டை பாக்கெட்டில் சில்லறையுடன் சென்று கூடை நிறைய முட்டைகளை வாங்கி வந்தேன். இன்று கூடை நிறைய பணத்தை அடுக்கிக் கொண்டு சென்று பாக்கெட்டில் வெறுமனே ஒரே ஒரு முட்டையை மட்டும் வாங்கி வருகிறேன் என்று பணத்தை கண்மூடித்தனமாக அச்சடித்தால் வரும் ஆபத்தை சர்வாதிகாரி அடல்ப் ஹிட்லர் தன்னுடைய மெயின் கேம்ப் என்கின்ற புத்தகத்தில் விவரித்திருந்தான். முதலாம் உலக போரின் பின் நடந்த இந்த அவலமே 2வது உலக யுத்த பேரழிவிற்கு காரணமானது என்பதை இன்றைய ஆட்சியாளர்கள் அறிவார்களோ யார் அறிவார்? பணத்தை அச்சடித்து விடுவது தான் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வென்றால் உலக நாடுகள் எல்லாமே ஸ்ரீலங்கா போல தாள் நாணயத்தை கண்மூடித்தனமாக அச்சடித்து விடுமே. ஏன் அவர்கள் அச்சடிப்பதில்லை என்பது ஒரு கேள்வி. நாணயத்தை அளவுக்கு மீறி அச்சடிப்பது பிரச்சனையின் முடிவல்ல, அதுதான் வரப்போகும் பிரச்சனையின் ஆரம்பம் என்பதை உலக பொருளாதார வரலாறு தெளிவாக பல உதாரணங்களினால் விளக்குகின்றது.
இதற்கு ஆதாரமான பதில்கள் பலரிடம் இருந்து வந்துள்ளன. அதில் ஒருவர் லக்ஷ்மன் கிரியல்லா, அரசாங்கம் பல நாடுகளை கடன் கேட்டு நாடியது, ஆனால் யாருமே அரசாங்கத்திற்கு உதவ முன்வரவில்லை என்கின்றார் அவர். காரணம், கடந்த காலங்களில் பெறப்பட்ட கடன்கள் எவையுமே சரியான அபிவிருத்தியை ஏற்படுத்தி உலக நாடுகளுக்கு காட்டவில்லை. வருமானத்தை விட இன்று செலவு 3 மடங்கு அதிகமாக உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு யார் கடன் தருவார்? ஒரு தனிநபர் இப்படி வாழ்ந்தால் அவருக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்களா என்பதை நினைத்தால் இது எளிமையாக விளங்கும். இதனால் தான் நாட்டில் மிகப்பெரிய உணவு நெருக்கடி சுனாமி போல தூரத்தே வந்தது. இப்போது அது கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்கின்றார் இன்னொருவரான மகிந்த சமரவீரா. மேலும் ஒருபடி மேலே சென்று சில மாதங்களில் அரிசி 1000 ரூபாயை கிலோ தொட்டுவிடும் என்கின்றார்கள் அரிசி விற்பனை பிரிவினர். நாட்டிற்கு 1 மாதத்திற்கு தேவை 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி. ஆனால் அதில் 55% மட்டுமே உற்பத்தி ஆகி இருக்கின்றது. இவ்வாறு உற்பத்தி குறைந்ததற்கு ஜனாதிபதியின் இயற்கை உர கொள்கைதான் முக்கிய காரணம் என்கின்றார்கள். இதற்கு அமைவாக இன்று எகிரிய விலை பல பொருட்களில் மின்னல் அடித்திருக்கின்றது. மதுபானம் லீட்டர் 520 ரூபாய் என்று கூடுகின்றது. பியர் 1 டின் 30 ரூபாய் கூடுகின்றது. சிகரெட் 1 சிகரெட் 5 ரூபாய் விலை கூடுகின்றது. இதன் உச்சக்கட்டமாக வரும் 6ஆம் தேதி திங்கள் முதல் பஸ் சேவைகள் முடங்கும். டீசல் வழங்குவதில் முன்னுரிமை அவர்களுக்கு வழங்காவிட்டால் பேருந்து பாவனையாளர் சங்கம் சேவையை நிறுத்துவதாக கூறியிருக்கின்றது. இதற்கிடையில் சகல மரக்கறிகளும் 400 ரூபாய்க்கு மேல் கிலோ விலை எகிரி இருக்கின்றது. போஞ்சி கிலோ 600 ரூபாயை தொட்டிருக்கின்றது. அடுத்த மாதத்திலிருந்து மருந்தில்லாமல் மடிய போகின்றார்கள் மக்கள் என்கின்றார் உதய கமன் பில்லா. இப்படி இடிமேல் இடி இறங்கியது போல செய்திகள் வந்தால் என்னதான் செய்வது சாதாரண குடியானவன்? இதற்குள் இடையீடு செய்த JVP தலைவர் அனுரகுமார திசநாயக்கா, நாட்டில் நேற்றைய 100% வருமானம் இன்று வெறும் 8% வீழ்ந்துவிட்டது. இப்படி வீழ்ச்சி இருக்க எப்படி முன்னேறுவது? நாளுக்கு 1000 கோடி ரூபாய் செலவில் போகின்றது நாடு. 21 டிரில்லியன் ரூபாய் பகாசுர தொகை கடனாக இருக்கின்றது. இதை தீர்க்க முடியாது, வட்டி கட்ட முடியாது. கொழும்பு வெளிநாட்டு அமைச்சு அலுவலக கட்டிடங்கள், பிரதான தபால் நிலைய கட்டிடங்கள் உட்பட அரசினுடைய 6 பெரிய கட்டிடங்களை விற்பனை செய்ய விலை பேசல் நடைபெறுகின்றது என்கின்றார் அவர். சிறுநீரகத்தை விற்று குடித்தனம் நடத்தியவன் நிலையில் வந்திருக்கின்றது நாடு. மேலும் வீறு கொண்ட சஜித் பிரேமதாசா, கோட்டபாய ராஜபக்சவின் வரி தளர்வு கொள்கையால் தான் நாடு 600 பில்லியன் ரூபாயை அநியாயமாக இழந்தது. இதுவே இன்றைய அவல நிலைக்கு காரணம் என்கின்றார். இதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட பொருளியல் விரிவுரையாளர் சிதம்பரநாதன் உதயகுமார் பத்திரிகையாளரிடையே கூறும்போது, மேலும் 5 வருடங்களாவது செல்லும் இந்த ஆபத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க என்கின்றார். காரணம், அபிவிருத்தி என்று கடன் பெற்ற பணத்தை எந்தவித திட்டங்களும் இல்லாமல் விரயம் செய்துவிட்டார்கள். இரண்டாவது, நிபந்தனை இல்லாமல் சீனாவிடம் பெற்ற கடன் நாட்டை கந்துவட்டியில் மாட்டிய ஏழை போல முடக்கிவிட்டது என்கின்றார். சரி, இவற்றிலிருந்து மீளா இந்த கஷ்டத்தை ஓரளவாவது வெல்ல வேண்டும் என்றால் பழைய சோம்பேறித்தனத்தை ஒழிக்க வேண்டும் அல்லவா? அதுவும் இல்லை, காசை அச்சடித்து கடனை வேண்டிவிட்டு தூங்கிய சோம்பேறியால் செயற்பட முடியவில்லை என்பதற்கு உதாரணம் தருகின்றது இன்னொரு செய்தி. அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இல்லை இல்லை என்ற அவல குரல் கேட்டு அவசர அவசரமாக 3 நாட்களில் அமெரிக்கா மருந்து பொருட்களை ஸ்ரீலங்கா அனுப்பியது. அவை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து கிடையாய் கிடக்கின்றன. கடந்த 12 தினங்களாக அதை தொட்டு கூட பார்க்கவில்லை. அவற்றை கட்டுநாயக்காவில் இருந்து வெறும் 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கொழும்பு கொண்டு செல்ல 12 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னமும் காரியம் நடைபெறவில்லை. இதுதான் அமெரிக்காவிற்கும் ஸ்ரீலங்காவிற்கும் உள்ள இடைவெளி.
ஸ்ரீலங்காவில் பொருளாதார வீழ்ச்சிக்கான முக்கிய காரணங்களில் மேலும் பல விடயங்களை சேர்க்க வேண்டி இருக்கின்றது. 1. சோம்பேறித்தனம். 2. அளவுக்கு மீறிய விடுமுறை. 3. ஒரு மணி நேரம் கூட எடுக்காத ஒரு பணியை ஒரு வருட காலம் இழுத்தடிப்பது. 4. கடமை உணர்வு அர்ப்பணிப்பு இல்லாத ஆர்வமற்ற உழைப்பு. 5. எல்லோருக்கும் வாய்ப்பின்றி 74 வருடங்களாக அரசியலையும் அதி உயர் பதவிகளையும் சுகபோக வாழ்க்கையையும் ஆடம்பரத்தையும் பஜிரோ வண்டிகளையும் செல்வங்களையும் குறிக்கப்பட்ட குடும்பங்களை ஆண்டு அம்பாளித்து வருவதனால் சாதாரண மக்களுக்கு ஆர்வமே இல்லாமல் போய்விட்டது இந்த வாழ்வில். 6. நாயகன் படத்தில் வருகின்ற நாயக்கர் போல ஒரு சில தலைவர்களின் தனி மனித நாட்டாண்மைத்தன ஆட்சி. 7. இராணுவ உளவு பிரிவு அச்சுறுத்தல். பயங்கரவாத தடை சட்டத்தால் மக்கள் வாயிருந்தும் ஊமைகளாக போன நிலை. 8. இந்த படுபாதகமான ஆட்சியை திரைமறைவில் முண்டு கொடுத்து காக்கும் அயல் நாடுகளின் பொருளாதார அதிகார பலத்தின் முன் உண்மையும் சத்தியமும் உழைப்பும் காயடிக்கப்பட்ட நிலை. 9. திறமைசாலிகள் நாட்டை விட்டு ஓட, மற்றவர்கள் போரில் மடிய, திறமையற்றவர்கள் ஸ்டியரிங்கில் உட்கார்ந்து நடத்தும் அபத்தமான நிர்வாகமாக இது இருக்கின்றது. மாலைக்கண் நோயுடைய ஒருவர் இரவு நேரத்தில் பேருந்து வண்டி ஓடிய கதையாக இருக்கின்றது. 10. தோற்றுப்போன நிர்வாகம், கல்வி, வைத்தியம், சமுதாய வாழ்வென்று பல தளங்களில் வீழ்ச்சி காணப்படுகின்றது. எரிகின்ற வீட்டை நீரூற்றி அணைக்க விடாமல் தடுப்பது போல காகித பணத்தை அச்சடித்து அதன் மேல் கொட்டினால் என்ன நடைபெறும்? தீயில் கடுதாசியை போட்டு ஊதி அணைக்கத்தான் முடியுமா? இதுதான் கடந்த 24 மணி நேரம் ஸ்ரீலங்காவில் எரியும் நெருப்பாக இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.